ஸோ ஹாய் எவ்ரி ஒன், குளித்து ஃப்ரெஷ்ஷாகியாச்சு, கொஞ்சம் நேரம் தூங்கினேன், தூக்கம் ரொம்ப வர மாட்டேங்குது. ஃப்ளைட்டில் ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தனால ஒரு மாதிரி தலை கறக்கிக்கிட்டே இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் தூங்கியாச்சு, அடுத்து அப்படியே ஏதாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வெளியே போயிட்டுருக்கோம். என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, நம்மளோட வியட்நாமில் அந்த ஃபஸ்ட் அந்த போட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரெய்னிங் சிக்கன் ஒன்று போட்டிருப்போம். எல்லாருமே சிக்கனை வந்து பொறிச்சாங்க அப்படின்னா, இவர் மட்டும் மழை பெய்கிற ஸ்டைப்பில் வந்து வித்தியாசமாக பொறிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அந்த வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் போட்டிருப்போம். பட் நம்ம போட்டுக்கிறது வந்து அப்போது இங்கிலீஷில் தான் போட்டோம். ஸோ அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ஸோ அதுவும் இன்றைக்கே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு அங்கே போகிறோம். ஸோ பிடிச்ச விஷயம் எல்லாம் முத நாளே ட்ரை பண்ண போகிறோம். புதுசு எல்லாத்தையுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் டே தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க அங்கே போயிட்டு அந்த சிக்கன் சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு. சொல்ல போகிறதுட்டேன், சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வெளியே வரும்போது தான் வெளியே மழை. ஸோ இப்போ லைட்டாக மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டு, பட் இங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இங்கே அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு வரோம். வியட்நாமில் சரியான மழை நேரத்தில் வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே உள்ள ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தார் வியட்நாமில் செமையாக மழை இருக்குது அப்படின்ட்டு. பட் நான் பார்த்த வரைக்கும் மழை பெய்யும், ஆனால் அடுத்து சீக்கிரம் வெயில் அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய போட்டிருந்தாங்க நிறைய பேர். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் வந்தேன். ஸோ வந்து வெளியே கால் வச்ச உடனே மழை, எப்படி போக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் இயர் வந்த கடைக்கு வந்தாச்சு. பட் இது நான் லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது இப்போ டேஸ்ட் அல்டிமேட். லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சோ அதே டேஸ்ட்டில் தான் இன்னமும் அப்படி இருக்கிறோம். எங்கே போனாலும் இந்த பேசல் லீவ்ஸ் வந்து வச்சிடுறாங்க. பேசல் லீவ்ஸ், டொமேட்டோ, இந்த சிக்கன்லாம் நம்ம ஊரில் இருந்ததுன்னா ஃப்ரைட் சிக்கன் தோத்துரும், அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கு. நல்லா இருந்தனால இன்னொரு பிளேட் ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த அது கூடயே இந்த ஐஸ் டீ, இந்த ஐஸ் டீ செம ரெஃப்ரெஷிங்காக இருக்கு. செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. சிம்பிள் ஃப்ளேவர் தான் பட் ரொம்ப நல்லாயிருக்கு. தண்ணியில் ஏதோ சேர்த்துருக்காங்க அவ்வளோதான், போட்டு ஐஸ். பட் செம்ம சிக்கன், இந்த சிக்கன்லாம் நம்ம ஊருக்கு வந்தால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுலேயும் இதுக்கு ஒரு சாஸ் வச்சுருக்காங்க, இந்த சாஸ் அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே, எஃப்லாத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன்.
ஸோ அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த சிக்கனை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சுகர் கேன் ஜூஸ் தான் குடிக்கலான்ட்டு வந்தோம். ஸோ நம்ம ஊர் மாதிரியே இங்கேயும் சுகர் கேன் இருக்கு. ஸோ இங்கே சுகர் கேன் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னா, ஸோ இதை குடிச்சிட்டு இந்த விளாக் தேங்க்யூ. இவ்வளோ பெரிய கப் பாருங்க, 20,000 இவ்வளோ பெரிய கப்பில் கொடுத்துருக்காங்க, 20,000 இவ்வளோ பெரிய கப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை குடிச்சு முடிச்சுட்டு இந்த விளாகை வந்து நம்ம அப்படியே இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். இதுக்கு அடுத்து இன்றைக்கி நைட்டு பப் க்ரோல் அப்படின்ட்டு ஒரு இவெண்ட் இருக்குது, அதை உங்களுக்கு ஒரு செப்பரேட் விளாகாக போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். செம வைபாக இருக்கும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. நம்ம கரும்புச்சேர்னா கரும்புச்சேர் மட்டும் வைக்க மாட்டேங்கிறாங்க, அது கூட வந்து நம்ம ஊரில் லெமன் இஞ்சி வைப்பாங்கல்ல, அதே மாதிரி இங்கே வந்து லெமன் மாதிரி ஒன்று வைக்காங்க, அடுத்து ஆரஞ்சு வைக்காங்க. ஆரஞ்சு வைக்கிறனால டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இந்த ப்ளாக் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீ அடுத்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் வரும்.